நீர் எங்கள் மேல் பாராட்டின உம்முடைய இரக்கத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய தயவு மிகவும் பெரியதாக இருக்கிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. யெகோவாயீரே, எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் மிகவும் உயர்ந்த தேவனாயிருக்கிறீர். கடந்த நாட்கள் முழுதும் வேறு யாரும் எங்களை வழி நடத்தவில்லை, நீரே எங்களை வழி நடத்தினீர். எங்களுடைய குற்றங்கள், எங்களுடைய குறைகள், எங்களுடைய மீறுதல்கள், இது எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் மன்னித்து எங்களுடைய ஜீவன் உம்முடைய பார்வைக்கு அருமையா இருந்ததற்காக நன்றி அப்பா. ஓ ஹல்லேலூயா, யெகோவாயீரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பே, யெகோவாயீரே, எனக்கெல்லாம் தேவை எல்லாம் சந்திப்பே. ஆராதனை, 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 முழு பலத்தோடு முழு பலத்தோடு ஆராதனை, ஒவ்வொரு நாளும் அதிசயமாக போஷித்தீரே, தலை ஊனிந்த இடங்களில் எல்லாம் உயர்த்தினீரே. யெகோவாய் கல்லாம் எல்லாம் சந்தித்து சொல்லும் யெகோவாயிரே. எல்லாரும் அப்பாவை பார்த்து நன்றி அப்பா நன்றி. ஓ ஹல்லேலூயா, ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆராதனை, ஆராதனை சொல்லும் ஆரா. நீர் ஒருவரே ஆராதனை உமது செயல்களெல்லா அதிசயமானவைகள், உமது செயல்களெல்லா அது அதிசயமானதப்பா. உமது வழிகளெல்லாம், உமது வழிகளெல்லாம் சத்தியமானவை ஐயரே, சத்தியமான. இப்ப சேர்ந்து உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதி அன்பு செய்கின்றோம்.
மகனாக தெரிந்து கொண்டே அப்பனே மாறுபடி பிறக்க வைத்தே மகனாக தெரிந்து கொண்டே மாறுபடி பிறக்க வைத்தே ராஜாக்களும் நாங்களே ராஜாக்களும் நாங்களே ஐயா எல்லாருடைய கரங்களையும் உயர்த்தி ஆராதிக்கின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் நாட்கள் காத்ததற்காக நன்றி சுகபலத்தை எல்லாம் உண்மை ஆராதிப்பதற்கு கிடைத்த மகா பெரிய சாக்கியத்திற்காக உங்களுக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் எத்தனை நல்லவர், உம்மை ஆராதித்தினுடைய மேன்மையை எத்தனையோ பேர் தெரியாமல் இருக்கும் போது உங்களை ஆராதிக்கிறதுனுடைய மேன்மையை எங்களுக்கு தெரிந்து கொள்வதற்கு நீர் கிருபை பாராட்டினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. இந்த ஆராதனையை பொருட்படுத்திக் கொள்ளுவீராக, நீர் நடத்துவீராக, உங்க பிரசன்னங்களை மூடி கொள்ளட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம், சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். இந்த நல்ல காலை வேளையிலே அவரை ஆராதிக்கும்படியாக சோ இந்த திருச்சபையிலே வந்திருக்கிற, இன்னும் ஆன்லைன் மூலமாய் இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளையும் நான் வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். அவரை ஆராதிப்பது நம்முடைய வாழ்க்கையில கிடைத்த ஒரு பெரிய பாக்கியமாய் நான் நினைக்கிறேன். நீங்க எத்தனை பேர் அதை பாக்கியமாய் நினைக்கிறீர்கள்? வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது, அவரை ஆராதிக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. அவரை ஆராதிப்பது ஆண்டவர் நமக்கு பாராட்டின பெரிய ஸ்லாக்கியம், ஆமேன். கையை உயர்த்தி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்களுக்கு ஆராதிப்பதற்கு ஒரு திருச்சபையை தந்ததற்காக ஸ்தோத்திரம், இந்த வசதிகளை தந்ததற்காக ஸ்தோத்திரம், உங்களை ஆராதிப்பதற்கு ஒரு பாக்கியம் எனக்கு கிடைத்ததற்காக நன்றி, ஆமேன். கர்த்தரே நம்மை காப்பாற்றி ஆண்டவரே நம்மை ஆறுதல் படுத்தி கொண்டு வந்திருக்கிறார். நம்முடைய பலவீனங்களை ஒரு பொருட்டாக எண்ணாமல், நம்முடைய மீறுதல்களை கர்த்தர் மனதிலே வைக்காமல், நம்முடைய ஜீவனை கர்த்தர் காப்பாற்றி நடத்தினார். அதனால ஆராதனைக்கு வரும்போதெல்லாம் ஒரு நன்றி உள்ள ஒரு உணர்வோட கர்த்தருடைய சமூகத்தில் நீர் எவ்வளவு நல்லவரப்பான்னு வந்துட்டீங்கன்னா இந்த ஆராதனை மிகவும் பலனாக இருக்கும், ஆமேன். சேர்ந்து ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை, நம்பினோரை நீர் மறப்பதில்லை. ரொம்ப அழகான ஒரு பாடல், சேர்ந்து பாடி ஹல்லேலூயா. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை, உமது துவன் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை, நம்பினோரை நீ மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை, நம்பினோரை நீ மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை
உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையுமே தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகாராஜா, உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லு. இப்ப சொல்லு, இயேசு மகாராஜா எந்த தேசா உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவர். உமது முகம் நோக்கி வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் உதவிடும் தகப்பன் நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் இயேசு மகரா, இயேசு மகராஜா எந்த தேசா. இயேசு மகரா பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவர். உமது முகம் நோக்கி வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் கைவிடப்படுவதில்லை. அல்லேலூயா. அவர்கள் அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போனதே இல்லை. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான சூழ்நிலைக்குள்ளாக நம்ம கடந்து போகும்போது எல்லாருமே அந்த சொல்யூஷன் அப்படின்னா அதனுடைய முடிவு தெரியணுன்றதற்காக ரொம்ப பிரயாசப்படுவோம். அதற்காக எல்லா முயற்சிகளையும் நம்ம எடுப்போம். அதுக்காக யாரை பார்க்கலாம், எங்க போகலாம், யாரிடத்துல கேட்கலாம், யாரு இதற்கு ஆறுதல் சொல்லுவா, அவ்வளவு தீவிரமா நம்ம அதுல செயல்படுவோம். ஆனா ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், நம்முடைய வாழ்க்கையில வந்து சொல்யூஷனை அந்த முடிவை தேடி ஒரு பிள்ளைங்க போகணும்னா ஃபர்ஸ்ட் கர்த்தர் சமூகத்துல தானே போகணும். அல்லேலூயா. நம்முடைய இன்னைக்கு இருக்கிற காலங்கள்ல வந்து நம்முடைய தேடலினால விடுதலை கிடைக்க போறதில்லை. ஆமேன் சொல்லுங்கள். ஒரு கணவன் மனைவி ரெண்டு பேருக்குள்ள வாக்குவாதம் வரும்போது நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, எங்க அப்பாட்ட சொன்னா அவர் மாறுவாரு, பாருங்க எங்க அப்பாட்ட நான் கூப்பிட்டு சொல்றேன், இல்ல அப்பாட்ட கூப்பிட்டு சொன்ன அடுத்த நாளே அவர் மாறிட்டாரன்னு கேட்டா மாறலல்ல. ஓ, இப்படியெல்லாம் சேட்டை பண்ணிட்டு இருக்கிறியா, உங்க அம்மா அப்பாட்ட நான் போன் பண்ணி சொல்றேன் பாரு அப்படின்னு அவங்க அம்மா அப்பாட்ட போன் பண்ணி சொன்ன உடனே மாறிட்டாங்களா?
இன்னைக்கு பொறுத்த அளவில் யாருமே நம்ம வந்து கோவப்படுறதுனாலேயோ, போலீஸ் ஸ்டேஷன் போகிறதுனாலேயோ, இல்லைன்னா ஏதாவது ஒரு நாட்டாமைட்ட போகிறதுனாலேயோ, அம்மா அப்பாட்ட போகிறதுனாலேயோ மாறப்போகிறதே இல்லை, மாறப்போகிறதே இல்லை. ஒரு கடன் வந்துருச்சு, ரொம்ப நெருக்க ஆரம்பிக்கிறாங்க, அடுத்த நிமிஷம் நம்முடைய சிந்தைகள் எல்லாம் வந்து சொல்யூஷனை தேடிட்டே இருக்குது. எங்கே 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 கடன் வாங்கலாமா, ஒரு லோன் எடுக்கலாமா, இல்லை இந்த பொருளை வித்துடலாமா, இந்த மாதிரிலாம் நம்ம வந்து நிறைய எண்ணங்கள் நமக்குள்ளே ஓடுது. ஆனால் ஒன்று நினைக்கணும், இன்னைக்கு கத்தரிடத்தில் ஒரு கிருபையை நீங்கள் கேட்கணும், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய சூழ்நிலை வந்தாலும் எனக்கு உடனே என்ன தோணணும்னா, நம்ம கத்தருடைய சமூகத்துக்கு ஓடி போகலாமா, கத்தரிடத்தில் இரக்கத்தை கேட்கலாமா, ஆண்டவர் மாற்ற வல்லவர் அல்லவா, நீங்கள் என்ன ஆண்டவரே சொல்கிறீங்க. இப்படி யார் ஒரு தேவனுடைய பிள்ளை நீங்கள் இந்த முடிவை எடுக்கிறீங்களோ, கண்டிப்பாக சொல்கிறேன், அந்த விஷயத்தில் கர்த்தர் ஒரு முடிவை தருவார். அப்போ தராட்டாலும் கண்டிப்பாக தருவார். அவர் கொடுக்குற முடிவு உங்களுக்கு சரியானதாக இருக்கும். திரும்ப ஒரு டைம் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை உங்களுக்கு வரப்போவதில்லை. ஏன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு வேதனையை அவர் கூட்டார், அவர் கூட்டார். அப்போ இன்னைக்கு ஒரு இது ஒரு இன்னைக்கு இந்த ஜபத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தர் வந்து நீங்கள் வந்து அதனுடைய முடிவிற்காக ஒரு ஒரு காரியத்தினுடைய ஒரு முடிவிற்காக ஒரு சொல்யூஷனுக்காக நீங்கள் ரொம்ப பிரயாசம் எடுக்கலாம், ரொம்ப தேடலாம், நீங்கள் குழம்பி போய் வந்திருக்கலாம், என்ன பண்ணுறது, நான் என்ன பண்ண போகிறேன், யாரை பிடிக்கலாம். இப்போ இந்த ஆராதனையில் உட்கார்ந்துட்டு இருக்கும்போதே, இந்த சத்தத்தை கேட்கும்போதே உங்கள் மனசு இங்கே இல்லாமல் இருக்கலாம். உங்கள் மனசு வந்து அந்த பிரச்சனையினுடைய முடிவு எப்படி வரும், இவங்களை போய் பார்க்கலாமா, இவங்களை போய் பார்க்கலாமா, இல்லைனா ஆறுதல் படுத்தலாமா, இல்லைனா ஒரு சாரி கேட்டுடலாமா, இந்த மாதிரி உங்களுடைய மனது இருக்குமானால், நான் இன்றைக்கு கர்த்தருடைய பலிபீடத்திலிருந்து ஒன்றை சொல்லுகிறேன், உங்களுடைய இருதயம் அங்கலாய்க்க வேண்டாம். தாவீதை போல சொல்லுங்க, நான் கொடிய இடுக்கண்ணில் அகப்பட்டிருக்கிறேன், நான் இப்பொழுது விழ வேண்டியது கர்த்தருடைய கரத்திலே, கர்த்தருடைய கரத்திலே விழுவேனாக, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷருடைய கையிலே விழாதிருப்பேனாக. ஆமென் சொல்லுங்கள். அப்போ நம்ம ரொம்ப கவனமா நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற முடிவை தேடும் போது நம்ம வந்து ஃபஸ்ட்டு தேவனிடத்துல போய் நிற்கிறதற்கு கற்றுக்கொள்ளும். நீங்க இன்னைக்கு ஒரு பொருத்தனையாகவே நீங்க எடுத்துருங்க. அப்போ உங்களுடைய துவக்கம் எப்படி இருக்கணும்னா, கர்த்தரோடையே இருக்கணும். ஹல்லேலூயா, கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லணும். இப்போ இருக்கிற காலங்களில் வந்து, கடந்த நாட்களில் வந்து ஒரு சிஸ்டர், ஒரு சகோதரி, இப்போ தான் அவங்களுக்கு பல மாதங்களுக்கு முன்பாக திருமணம் ஆயிடுச்சு. அப்போ வந்து அவங்க கணவன் மனைவிக்குள்ள ஒரு பெரிய வாக்குவாதம். என்ன வாக்குவாதம் அப்படின்னு கேட்டால், அவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால், பாஸ்டர் என்னுடைய பேரை அவர்களுடைய பேருக்கு பின்னாடி போட மாட்டேன்னு சொல்கிறாங்க. என்ன பிரச்சனை? அவன் இப்போ வந்து பொதுவாக வந்து நான் வந்து பாஸ்டர் அம்மாவை 2008 எங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. ஆனால் 2008 மேரேஜ் ஆனால் அந்த 1 or 2 months வந்து அது வரைக்கும் அவங்க பியூலா ஜப தீபம் அப்படின்ற பேர் தான் அவங்களுக்கு இருந்துச்சு. பியூலா ஜப தீபம் அந்த பேரை மாற்றி அவ்வளோதான், ஒரே இதில் பியூலா பென்ஸ் அப்படின்னு வச்சிட்டாங்க. அதை ரொம்ப சந்தோஷமாய் ஒரு கணவனாருடைய பேரை வந்து பின்னாடி உச்சரிக்கிறது அவங்க ரொம்ப மகிழ்ச்சியாய், பாஸ்போர்ட்டு, அவங்களுக்கு இருக்கிற ஆதார் கார்டு, அவங்களுக்கு இருக்கிற மோஸ்ட்லி கவர்மெண்ட்ல இருக்கிற கெஜெட்ல ஃபுல்லா அந்த பேர் அப்படியே மாத்தியாச்சு, பியூலா பென்சன் மாத்தியாச்சு. ஆனா இப்ப அந்த ஹஸ்பண்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா, என் பேரை அவங்க வைக்க மாட்டேங்கிறார். அப்ப அந்த பிள்ளைய பார்த்து, ஏம்மா என்னாச்சு அப்படின்னு கேட்டா, நான் ஏன் பாஸ்டர் இன்னொருத்தருடைய பேரை பின்னாடி வைக்கணும், நான் எதுக்கு வைக்கணும், அவர் எனக்கு கணவனாக இருக்கலாம், அவர் எனக்கு கணவனார் மதிக்கிறேன், நான் அவரை திருமணம் பண்ணிட்டேன், ஆனால் அவருடைய ஐடிக்கு பின்னாடி நான் எதுக்கு இருக்கணும்னு நினைக்கிறேன், வேண்டாம், அது தேவையில்லையே, என்ன அடிமைத்தனமா, கொத்தடிமையா, இல்லை என் பேர் அதுக்கு பின்னாடி வைக்கணும்னு ஏதாவது இருக்கா, கிடையாது, இல்லை ஒன்றுமே அப்படி இல்லை, இல்லை என் பேரோட நான் இருந்துட்டு போகிறேன், ஏன் அவருடைய பேரை பின்னாடி வச்சா மட்டும்தான் அவர் எனக்கு ஹஸ்பண்டு, இல்லைனா ஹஸ்பண்ட் இல்லையா, நியாயந்தாம்மா, நீ பேசுறது நியாயந்தான் அப்படின்னா, என்னன்னா சம உரிமை இருக்கு இன்னைக்கு. ஆனா பைபிள் சொல்லுது, புருஷன் மனைவிக்கு யாரா இருக்கிறாராமா, கேட்கல, தலையா இருக்கிறார்.
நான் சொன்னேன், இல்லப்பா நீ ஓகே, இன்னைக்கு இருக்கிற சமுதாயம், இன்னைக்கு இருக்கிற மீடியா வந்து ஒருவேளை கணவனாருடைய பேரை நீ வைக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனா ஒரு கணவனை தலையா வச்சு அவர் தான் என்னுடைய நாயகன், அவர் இந்த குடும்பத்தினுடைய தலைவன் ஏசப்பா, அதுக்கப்புறம் அவர் தான் தலையா இருக்காரு அப்படின்னு நீ வச்சுக்கிறது ஒன்றும் தப்பு இல்லையப்பா. அது உன்னுடைய கணவனாருக்கு கொடுக்குற அங்கீகாரம், அவருக்கு கொடுக்குற மதிப்பா கூட இருக்கலாம்ல. அவர் வேற ஒன்றும் கேட்கலையே, அதை பண்ணலாமே, அதெல்லாம் என்னால் பண்ண முடியாது பாச. நான் அப்படி யாருடைய பேரை எல்லாம் வச்செல்லாம் எனக்கு பழக்கம் இல்லை, நான் அப்படியெல்லாம் வைக்க மாட்டேன். என் பேர், நான் வாழ்கிறேன், நான் சம்பாதிக்கிறேன், நான் அவருக்கு மனைவியாக இருக்கிறேன், அவ்வளோதான். ஆச்சரியமாக இருக்கு. அப்போது உலகம் வந்து இனி இருக்கிற இப்போ இருக்கிற பெரிய போராட்டமே என்ன அப்படின்னா, இந்த 90 கிட்ஸுக்கும் 20 கிட்ஸுக்கும் ஒரு பெரிய ஃபைட்டு நடந்துட்டு இருந்தது. இதில் ரொம்ப மாற்றினது யார் தெரியுமா? இந்த 90 கிட்ஸ் இருக்காங்கல்ல, ஐயோ ரொம்ப பரிதாபங்க அவங்களுடைய வாழ்க்கை. உண்மையிலே சொல்கிறேன், இங்கேயும் ஒத்து போக முடியாது, இங்கேயும் ஒத்து போக முடியாது. அவங்க கூட படித்தவங்க, அவங்க கூட நடந்தவங்க, அவங்க அம்மா அப்பாவுடைய வாழ்க்கை, இது எல்லாம் பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருந்துச்சு. கொரோனாவுக்கு அப்புறம் முளைச்சி அப்படியே 20 கிட்ஸ் வந்திருக்காங்க பாருங்கள். இவங்க டோட்டலி அப்படியே டிஃப்ரெண்ட். ஒரு செய்தி கொடுத்தா கூட ஒரு கண்டென்ட் இருக்குன்னு, ஒரு செய்தி இன்றைக்கி ஒன்று ஒரு கொடுக்க போகிற ஒரு செய்தி வந்து பரிதாபப்படாதே அப்படின்றது கொடுக்குறேன், உங்களுடைய பரிதாபத்தினுடைய அளவுகோல் அப்படின்ற செய்தியை கொடுக்க போகிறேன். இன்னும் இப்போ என்ன 3 பாயிண்ட் பேசுவீங்க, அவ்வளோதானே, 15 நிமிஷம் பேசுங்க, முடிச்சிருங்க, அவ்வளோதானே. அப்போது நிறைய அப்படியே ஒரு டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சு, ஃபுல்லாக மாறிடுச்சு. இன்னைக்கு பாருங்கள், இந்த 20 கிட்ஸ் எல்லாம் நிறைய வாட்ச் பண்ணுறது, எதை வாட்ச் பண்ணுறாங்கன்னா இந்த ஷார்ட்ஸ், சின்ன சின்ன கண் போட்டிருக்காங்க பாருங்களேன், குட்டியாக 1 நிமிஷம் 2 நிமிஷம் இதுதானே கண்டென்ட்டு, அவ்வளோதானே விட்டுரு, அவ்வளோ அந்த மாதிரி. அப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் போராட்டம். அது ஒரு 90 கிட்ஸில் உள்ள ஒருத்தர் வந்து இந்த 20 கிட்ஸில் உள்ள ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டாருன்னு வைங்களேன், நடக்கும் பாருங்கள் ஒரு யுத்தம், போர்க்களமாக இருக்கும், நமக்கே பாவமாக இருக்கும். அந்த பையனை பார்த்தா அந்தோ பரிதாபமாக இருக்கும், பொண்ணை பார்த்தா இயேசுவே எப்படி இதை பண்ணுறது. அப்போ நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னு சொன்னால், உங்களுடைய வாழ்க்கையை கட்டுவதற்கு உங்களுடைய பிரச்சனை வராது, எந்த போராட்டத்தையும் நீங்கள் சந்திக்க மாட்டீங்கன்னு உங்களுக்கு நான் சொல்லலை. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி சுற்றி எடுக்கிற முயற்சிகளை எல்லாம் விட்டுருங்க. நான் அவரை கண்ட்ரோல் பண்ணி வச்சா சரியாயிரும், அடக்கி வச்சா சரியாயிரும், சம்பளம் வந்தால் சரியாயிரும், இதை பண்ணுனா நான் சரியாயிரும் அப்படின்ற எல்லாத்தையும் விட்டுட்டு, நான் நம்புகிறேன் நம்முடைய மனைவியை மாற்றுகிறவர் கர்த்தர், நம்முடைய கணவனாரை மாற்றுகிறவர் கர்த்தர். அவர் ஒருவர் நினைத்தார், யாரையும் எப்பேற்பட்ட மனிதர்களையும் எப்படிப்பட்ட சூழ்நிலையும் அவரால் மாற்ற முடியும். அவரால் அவருடைய முகத்தை நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை, அவர்கள் பிரகாசமடைந்தார்கள். அப்போ நிரந்தரமான ஒரு தீர்வு எங்க தான் அப்படின்னு ஆண்டவருடைய பிள்ளைங்க கண்டுக்கணும்னா, நான் சொல்றேன், கடனுக்காக இப்ப யாராவது ஒருத்தரிடத்துல போய் இங்கிருந்து ஒரு கடனை வாங்கி அங்க கொடுத்து முடிச்சிருவீங்க, ஆனா இன்னொரு கடல்தான் நீங்க இருக்கிறீங்க. ஆனா நான் நம்புறேன், ஆண்டவருடைய சமூகத்துல போய் கர்த்தர் உங்களுக்கு இரக்கம் பாராட்டுனா, திரும்பி அந்த பிரச்சனை உங்களுக்கு வராமலே கர்த்தர் உங்களை பாதுகாப்பதற்கு நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி, நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன், ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துவக்கமும் எதில் ஆரம்பிக்கணும்னா, ஜபத்திலேயே ஆரம்பிக்கணும். நீங்கள் காலையில் எழும்பும் போது உங்களுடைய நாளினுடைய துவக்கம் அப்படியே ஜபத்திலேயே துவங்கணும். உங்களுடைய சமையலினுடைய துவக்கம் ஜபத்திலேயே துவங்கணும். உங்களுடைய பிரயாணத்தினுடைய துவக்கம் ஜபத்திலேயே நீங்கள் துவங்கணும். உங்கள் வேலை ஸ்தலத்தினுடைய துவக்கம் ஜபத்திலேயே துவங்கணும். நான் நம்புகிறேன், வேதத்தில் ஜபத்திலேயே துவங்கின அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஊழியம் எல்லா ஊழியத்தை காட்டிலும் மேன்மையாக இருந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியம் மேன்மை உள்ளதா இருந்தது. உலகத்தான பாருங்க, கடையை ஓபன் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, காலையில அந்த ஷட்டரை லைட்டா கொஞ்சம் அப்படியே தூக்கி வச்சுட்டு எல்லாம் முடிச்சு அப்படியே உட்கார்ந்து அந்த கிண்ணத்தை நல்லா தொடச்சு, அந்த எண்ணெய் எல்லாம் அழகா தொடச்சு தூசி தட்டி, அதுல ஒரு டம்ளர் தண்ணி வச்சு, ஒரு எலுமிச்சங்க பழத்தை உள்ளே விட்டு, இல்லைன்னா ஒரு பாலை எடுத்து உள்ளே வச்சு, எல்லா இடத்துலையும் குங்குமத்தை அப்படியே நீட்டாக வச்சு, அதுக்கப்புறம் கடையை திறந்து அந்த பத்தி பாருங்கள், பத்தியை ஃபுல்லாக அங்கே பற்ற வச்சு அதை கொண்டு போய் எல்லா இடத்துலையும் அப்படியே காமிச்சு காமிச்சு, அதுக்கு பிறகு தான் சொல்லுங்கள் சார் என்ன வேணும் சார் அப்படின்னு கேட்குறாங்க. சாயந்தரம்
கூட்டம் நின்றுட்டு இருக்கு, 6-7 பேர் நின்று இருக்காங்க, இருட்டுறது மாதிரி ஆயிடுச்சு. சார் 1 மினிட் வெயிட் பண்ணுங்க சார், நான் விளக்கு பற்ற வைக்க வேண்டியது இருக்குது. அப்படியே எல்லாரையும் நிக்க வச்சுட்டு போய் காலையில இருந்த எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணி திரும்ப விளக்க பற்ற வச்சுட்டு கடவுளுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் விளக்க பற்ற வச்சதுக்கு அப்புறம் தான் நான் என் வேலையை ஆரம்பிப்பேன்னு சொல்லி, அதற்கு பிறகு வந்து லைட்டை போட்டுட்டு அதுலயும் ஒரு சாமி கும்பிட்டுட்டு. ஸோ என்ன வேணும் சார்? அப்போ வந்து ஆண்டவருடைய பிள்ளைகள் வேதம் சொல்லுகிறது, என்னை கனப்படுத்துகிறவனை நானும் கனப்படுத்துவேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். உங்க வாழ்க்கையில இருக்கிற சில பிரச்சனைகளுடைய முடிவு நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க என்னதான் முட்டி மோதினாலும் அது முடிவுக்கு வராது. நீங்க தேவ சமூகத்துல போய் விழுந்தாதான் அதுல ஒரு முடிவுக்கு வரும். அந்த முடிவு வெற்றியான முடிவா இருக்கும், அது நிரந்தரமான முடிவா இருக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்பீங்களா? காலையில பெட்ல எந்திரிச்சு உட்கார்ந்த உடனே ரொம்ப நேரம் வேண்டாம், ஒரு 5 மினிட்ஸ் ஆவது ஜெபம் பண்ணுங்க. கடந்த நாட்களிலே சென்னையிலே ஒரு போதகரை சந்திக்க போயிருக்கும் போது அவர் ஒரு சாட்சி சொன்னார், எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அவங்களுடைய திருச்சபை கட்டுவதற்கு ஒரு பெரிய காணிக்கையை வந்து அந்த நபர் கொடுத்திருக்கிறார். அப்போ கொடுக்கும் போது அவர் சொன்னாராமா ஒரு வார்த்தை, சார் நான் ரட்சிக்கப்பட்டு 35 வருடங்கள் ஆகிறது, 35 இயர்ஸ். 35 வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த ரோட்டில் ஒன்றும் இல்லாதவனாய் பிச்சை எடுக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளே நான் இருந்தேன். ஆனால் அன்னைக்கு காலையில் ஒரு நாள் ஆண்டவராகிய இயேசு என்னை தட்டி எழுப்பி என்னை ஜெபிக்க வைத்தார். 4 மணிக்கு எந்திரிச்சு அன்னைக்கு ஜெபிக்க ஆரம்பித்தேன். 35 வருஷமாக ஒரு நாள் கூட அதிகாலை ஜெபத்தை அவர் தவறவே இல்லையாமா, 35 இயர்ஸா. அப்ப அந்த அதிகாலை ஜபத்தை ஆரம்பிச்சுட்டு இருக்கும் போது ஆண்டவர் வந்து ஒரு சின்ன பிசினஸ் கொடுத்தாராமா, இந்த ஒரு சின்ன பத்தி பண்றது மாதிரி பிசினஸ். அந்த பிசினஸ் ஆண்டவர் ஆசீர்வதிச்சு இன்னைக்கு அவருக்கு இருக்கிற ஆசீர்வாதத்தினுடைய அளவே தெரியாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரரா இருக்கிறார். ஒரு நாள் காலையில அதிகாலையில் நான் ஜபிச்சுட்டு இருக்கும் போது என்னுடைய இருதயத்துக்குள்ள உங்க பேரை சொல்லி இந்த மாதிரி இந்த நபருக்கு கொண்டு போய் இதை காசை காணிக்கையை கொடுத்துட்டு வான்னு ஆண்டவர் என்ன உந்தி தள்ளினாரு. அதனால இந்த இடத்துல இருக்கிற நிறைய திருச்சபைக்கு போய் உங்க பேரை கேட்டு நீங்க எங்க இருக்கிறேன்னு தேடினேன், இப்போதான் உங்களை கண்டுபிடிச்சேன். ஒரு வெறும் ஒரு 5 மினிட்ஸ், 5 நிமிஷம் தான் உள்ள இருந்தாராம். அந்த காணிக்கையை கொடுத்துட்டு நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு, ஆனா உன்னை பதிவிட்டுட்டு போனாராமா, 35 வருஷமா டெய்லி காலையினுடைய அதிகாலை ஜபத்தை ஒரு நாள் கூட நான் தவறவே இல்லை அப்படின்னாராம். 35 பிரதர், பிசினஸ் பண்றவங்க பெரிய பெரிய தொழிலெல்லாம் செய்யற ஆண்டவருடைய பிள்ளைங்க, நீங்க காலையில முன்னுரிமையை கத்தருக்கு கொடுக்குறீங்களா? உங்களை கத்தர் தானே கொஞ்சம் கொஞ்சமாய் வளர்த்துக்கிறார், அவர் தானே ஆதரிக்கிறார். அதனால என்னுடைய வாழ்க்கையினுடைய துவக்கம் எது அப்படின்னு சொன்னா ஜபத்திலேயே நான் ஆரம்பிப்பேன். ஹல்லேலூயா. இந்த அம்மாங்க எல்லாம் வந்து ஒரு ஒரு முடிவெடுங்க, உங்களுடைய சமையல் எதில் ஆரம்பிக்கணும்? கேட்கல, பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, சமையல் ஜபத்தில் ஆரம்பிக்கணும்னு சொல்லு. ஆமென். ரொம்ப நாளாக வந்து எனக்கு குண்டாகணும்னு ஆசை, பாஸ்டரமாக ஒல்லி ஆகணும்னு ஆசை. ஒரு காலம் இப்போ இல்லை, ஒரு காலத்தில் இந்த குண்டாகிறதுக்கு எடுத்த முயற்சி இருக்கு. அப்பா சாமி, நமக்கு அப்போ வசதி இல்லை, ஜிம்முக்கெல்லாம் போகிறது வசதி இல்லை. ஜிம் போனால் தான் குண்டாகும்னு நினச்சி ஜிம்முக்கு போகிறதுக்கு காசு இல்லாதனால காங்கிரீட்டில் நாங்களே அந்த ரவுண்டை பண்ணி குச்சியை போட்டு அதை தூக்கிட்டு கயிறை கட்டி மேலே தூங்கி, அப்புறம் வந்து முட்டை குடித்தா குண்டாயிரும். நான் பச்சை முட்டையை குடிக்கணும் அப்படின்னு, பச்சை முட்டை பச்சை பால், அப்படியே கடையில் போய் 2 முட்டையை வாங்கி அடித்து ஊற்றிடுறது பச்சையாக, அப்புறம் பாலை வாங்கி குடிக்கிறது. எப்படி பார்த்தாலும் எத்தியோப்பியன் மாற்ற முடியுமான்றது மாதிரி நம்ம திரும்பி பார்த்தா அப்படியே தான் இருந்தோம். அப்படியே வயிறெல்லாம் வறுமை, அந்த அளவுக்கு வறுமை, வயிறெல்லாம் அப்படியே ஒட்டி போய். அப்போ சாப்பாடுக்கு ரொம்ப கஷ்டம் இல்லை, நமக்கு பசி இருக்கும் ஆனால் சாப்பாடு வீட்டில் இருக்காது. அந்த அது ரொம்ப பசிக்கும் போது திருடி தான் சாப்பிட வேண்டியதாக இருந்துச்சு. அதான் ஞானசனம் எடுக்கும்போது ரொம்ப மன்னிப்பு கேட்டினது, வெள்ளரிக்காய் திருடினதுக்கு அரிசி திருடினதுக்கு தான் மன்னிப்பு கேட்டேன். எனக்கு அப்படி தான் வந்துச்சு, ஆண்டவரே அரிசியை திருடி சாப்பிட்டனே மன்னிச்சிருங்க, கடையில் போய் நின்றுட்டு நைஸாக அண்ணே அப்படின்ட்டு அப்படியே அரிசியை பாக்கெட்டுக்குள்ளே போடுறது, அப்படியே 2 புடியை வாங்கி உள்ளே போட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக போய் ஒரு
அடி தண்ணி பைப் இருக்குல்ல, அதில் ரெண்டு அடி அடித்து தண்ணியை கொஞ்சம் ஊற்றி அப்படியே பேக்கெட்டுக்குள்ளே ஊற்றிடுறாரு. அது பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே நல்லா வந்து ஊறி இருக்கும். அப்படியே சாப்பிட்டே போவோம். அப்புறம் பக்கத்தில் யாராவது வெள்ளரிக்காய் தோட்டம் போட்டிருந்தா யாருக்கும் தெரியாமல் போய் ரெண்டு, அவ்வளோ பசி கொடுமை. அதனால ரொம்ப ஒல்லியாக தான் உடம்பு இருக்கும். அதனால குண்டாகணும்னு ஆசை. யாராவது ஒருத்தர் கண்ணம் வச்சு வச்சுருந்தாங்கன்னா சே என்ன அழகு அப்படின்றது மாதிரி இருக்கும். அப்போ வந்து ஒருத்தர் சொன்னார், தயிர் சாதமும் தயிரும் சாதமும் சாப்பிட்டா குண்டாகும் அப்படின்னு. நானும் 1 மாதம் சாப்பிட்டா குண்டாகுது. அதுக்கப்புறம் ஜபத்தை போட ஆரம்பித்தேன், ஆண்டவரே இந்த சாப்பாடு ஆசீர்வதியும் இதை சாப்பிட்டு நான் குண்டாக போகிறதுக்காய் நன்றி. நீங்கள் சிரிக்கிறீங்க, லிட்டரலாக ஜபம் பண்ணியிருக்கிறேன். ஒரு 2-3 வருஷம் வந்து சாப்பாடை வைக்கும்போது இந்த சாப்பாடை சாப்பிட்டு நான் புஸ்தியாக குண்டாக போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ குறைக்கிறதுக்கு தான் வழி இல்லாமல் இருக்குது. ஆண்டவர் ரொம்ப ஜபத்தை கேட்டார் போல தெரியுது. ஆனால் இப்போ வந்து இல்லை ஆண்டவரே, கொஞ்சம் குறைச்சா நல்லா இருக்கும். அதனால் குறைக்கிறதுக்காக நம்முடைய ஆண்டவர் ஜபத்தை கேட்கிறவர். என்னிடத்தில் நீங்கள் கேட்கவில்லை, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும். ஞானம் தேவையா? அசட்டை பண்ணப்படுகிறீர்களா? குறைவா இருக்கிறீங்களா? கர்த்தரிடத்துல கேளுங்க, கர்த்தரிடத்துல கேளுங்க. வாலிப தம்பி நீ கேளு, வாலிப தங்கச்சி நீ கேளு. ஆண்டவரிடத்துல வேற யார்கிட்ட கேட்க போற? மனுஷனிடத்துலயா கேட்க போற? கர்த்தரிடத்துல தானே கேட்க போற. உட்கார்ந்து கேளு, எனக்கு இந்த மாதிரி ஞானத்தை கொடுங்க ஆண்டவரேன்னு கேளு. இவங்க முன்னாடி நான் நிக்கணும் ஆண்டவரேன்னு கேளு. என் கையில ஒரு தொழிலை கொடுங்க ஆண்டவரேன்னு கேளு. நான் நம்புறேன், நீங்க என்ன கேட்டாலும் என் தேவன் கண்டிப்பாக உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி கர்த்தர் தருவார். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகள் கேட்கணும், திட்டக்கூடாது. நிறைய பேர் உட்காந்துட்டு நான் என்ன உங்களுக்கு உங்களுக்கு கண் இருக்கா இல்லையா அப்படின்னு திட்டிட்டு தான் இருப்பாங்க, தவிர கேட்க மாட்டாங்க. ஆனால் வாஞ்சையாக கேட்கணும். நீங்கள் எனக்கு செய்வீங்கன்னு தெரியும் ஆண்டவரே, வேதத்தில் இப்படியெல்லாம் எழுதியிருக்கு, இவங்களுக்கு செஞ்சுருக்கீங்களே, இவங்களுக்கு கொடுத்துருக்குறீங்களே, கொஞ்சம் என்னையும் நீங்கள் நினைக்க மாட்டீங்களா, எனக்கும் நீங்கள் கொடுக்க மாட்டீங்களா? அப்போது கர்த்தர் கேட்பதெல்லாம் தருவார். கடந்த வெள்ளிக்கிழமை நேற்றைக்கு முந்தின நாள் வந்து என்னுடைய ஊழிய பாதையில் வந்து 23rd வருஷம். நான் 2006 மாதம் 16 தேதி என் வீட்டை விட்டு ஒரு பெட்டியை எடுத்துட்டு எங்கள் அப்பாவுடைய எதிர்ப்பு, எங்கள் அம்மாவுடைய கண்ணீர், அதன் மத்தியில் எங்கே போகிறோம், என்ன செய்ய போகிறோம், நம்முடைய எதிர்காலம் என்ன, எதுவுமே தெரியாது. ஆனால் எங்கள் பாஸ்டர் சொல்லிட்டாரு நமக்கு ஒரு சாப்பாடெல்லாம் கிடைக்கும் அப்படின்ற. ஊழியத்தை குறித்து எதுவுமே பெருசாக தெரியாது. அப்படி காலடி எடுத்து வைத்தேன். இந்த 23 ஆண்டுகளில் வந்து எத்தனையோ பாதைகள் எல்லாம் கடந்து போனேன். ஆனால் நான் நம்புகிறேன், இந்த ஒவ்வொரு பாதையிலையும் நான் என்னத்தெல்லாம் ஏசப்பாட்டை கேட்டேனோ எல்லாத்தையும் ஒன்னொன்னா ஒன்னொன்னா அந்த சமயத்திற்கு ஏற்றது போல, அந்த வருஷத்திற்கு ஏற்றது போல. சில விஷயத்த நான் அவசரப்பட்டிருக்கிறேன், கேட்டுட்டு இது உடனே கிடைக்காதா அப்படின்னு நினச்சிருக்கிறேன். ஆனால் கர்த்தர் காலதாமதம் பண்ணியிருக்கிறாரு, கொஞ்சம் லேட்டாக கொடுத்துருக்கிறாரு. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் இந்த 23 வருஷத்தில் என் ஆண்டவரை குறித்து நான் ஒன்றே ஒன்று மட்டும்தான் சொல்லுவேன், சரியான நேரத்தில் சரியானதை கர்த்தர் இன்று வரையிலும் தருகிற தேவன். நீங்கள் கரங்களை தட்டி கொண்டிருக்கும் போதே காத்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் சரியான நேரத்தில் சரியானதை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. என்ன பண்ணணும்னா ஒரு சின்ன பிள்ளைய போல கேட்கணும். சொல்லுங்க பார்க்கலாம், பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, சின்ன பிள்ளைய போல கேளுங்க. ஜோம் பண்ணும்போது கேளுங்க, கார் ஓட்டும் போது கேளுங்க. ஆமேன் சொல்லுங்க. சிஸ்டர்ஸை பார்த்து ஒரு ஒன்று கேட்குறேன், இந்த ரசம் வைக்க தெரியாமல் பாடுபட்டு ஜோம் பண்ணி இப்போ நல்லா ரசம் வைக்கிறவங்க கை தூங்க பார்க்கலாம். நல்ல கை தூங்க, உங்களோட நீ சந்தோஷம் தானே, ஏசப்பாடு நல்ல கை தூங்க. சே பாருங்க எத்தனை பேர் கை தட்டுங்க பார்க்கலாம். இவர்களுக்கு ஒரு காலத்திலே ரசம் வைக்க தெரியாது, ஆனால் இவர்கள் ஜெபித்தார்கள், கர்த்தர் இவர்களுக்கு கற்றுக் கொடுத்து இப்பொழுது அவனுடைய கணவனார் சொக்கி போகிற அளவுக்கு ரசம் வைக்கிறார். அப்படித்தானே? அப்போ கேட்டா ஆண்டவர் என்ன பண்ணுவார் சொல்லுங்க, எல்லாருமே தருவாரா? வாயை திறந்து கேட்கணும், நீங்க நல்லா கேட்கணும். எனக்கு தாங்க, எனக்கு வேணும். அதுவும் கேட்கும் போது உன்னை சேர்த்து கேட்கணும், உங்க நாமம் மகிமைக்காக. இது செஞ்சேன்னா உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும், இதை செஞ்சேன்னா உங்களுடைய நாமம் மகிமைப்படும். அப்படி கேளுங்க, அந்த ஜபத்துக்கு இன்னும் பெரிய பவர் அதிகம்.
அவருடைய நாமத்திற்காக கேட்கும் போது அந்த ஜபத்திற்கு பவர் சாதாரணம் இல்லை, இன்னும் பெருகும். ஏன்னா அது அவருக்காக கேட்கிறது. கண்டிப்பாக அவருக்காக நீங்க பட்ட ஆசைய உங்க பிள்ளை அவருக்காக ஊழியம் செய்யும்னு நினைச்சீங்க, உங்க பிள்ளை ஊழியம் செய்யும். உங்க பிள்ளை அவருக்காக பாடும்னு ஜெபிச்சீங்க, உங்க பிள்ளை கர்த்தருக்காக பாடும். உங்களுக்கு ஒரு வீட்டை கர்த்தர் தந்தால் அதுல ஒரு ஜப ஆறைய வைப்பேன்னு சொன்னீங்க, கர்த்தருடைய கரம் அதை செய்து முடிக்கும். கர்த்தர் தருவார். அவருடைய நாமத்திற்காக, அவருடைய நாமத்திற்காக கேட்டதை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. கடந்த ஃபாஸ்ட் இந்த சாட்சியை சொல்லி பாடி ஆராதனைக்குள்ள போறேன். கடந்த சில வெள்ளிக்கிழமை கூட இந்த சாட்சியை சொன்னேன். என்னுடைய மூத்த மகன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவன் எயித் இப்போ செவன்த்தில் வந்து தமிழில் ஃபெயில் ஆகிட்டான். அப்போ வந்து தமிழில் ஃபெயில் ஆனோம்னா அடுத்து எயித்தில் இன்னும் அடுத்து நைன்த்து டென்த்தெல்லாம் போகணும்ல. அப்போ வந்து அவங்களுடைய டீச்சர் சொல்லிட்டாங்க, இல்லை உனக்கு ரீ எக்ஸாம் வச்சுருவோம், அந்த ரீ எக்ஸாமில் நீ பாஸ் பண்ணால் தான் எயித்தே போக முடியும். அப்போ நான் சொன்னேன், நீ பாஸ் பண்ணால் தான் போக முடியும், இல்லைன்னா தாத்தா மாதிரி உட்காந்துருக்க வேண்டியதான். அதெல்லாம் மீசை வேற வளர்ந்துருவோம், அதுக்குள்ளே உனக்கு சின்ன பிள்ளைங்கள்லாம் வளர்ந்து போயிடுவாங்க, நீ மீசை வச்சவனா அப்படி நின்றுருப்பேன் எயித்துலேயே இருப்பேன் அப்படின்னலாம் சும்மா அப்படி சொன்னேன். ஆனால் ஒரு ரெண்டு மூணு வாரம் என்கிட்ட வந்து அந்த ஸ்கூல் ஆரம்பித்தது ரெண்டு நாள் வந்துட்டு ஒவ்வொரு நாள் சொல்லுவான், டாடி ரீ எக்ஸாம் வைக்கவே இல்லை டாடி, சந்தோஷமாக இருக்கான்னு கேட்டேன். ஆமாம் சந்தோஷமாக இருக்கல அப்படின்னா, சரி கத்துருவோம் பட்சத்தில் இருக்கிறாரு பார்த்துக்கோ அப்படின்னு. அப்போ வந்து நான் கடந்த நாட்களுக்குள்ள அந்த வெளியூர் போயிட்டு வரும்போது அவங்கள நானே பசங்க தான் மோஸ்ட்லி கூப்பிட்டு வருவாங்க, சரி நான் வரும்போது அவங்கள கூப்பிட்டு வந்துடுறேன்னு சொல்லி வரும்போது அவங்கள கூப்பிட்டு வரும்போது ஒரு சாட்சி சொன்னால் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிரமிப்பாகவும் இருந்துச்சு. இல்லை நான் வந்து இன்னைக்கு திடீர்னு தமிழ் மேம் வந்து உங்களை எல்லாரையும் எழுப்பி விட்டு ஒரு பேராகிராஃப் நான் வாசிக்க சொல்கிறேன், அதை வாசிக்காதவன் யாருமே எட்ட ஏற்று போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. எனக்கு சுத்தமாக வாசிக்க தெரியாது, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சேன். உடனே ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் ஜெபம் பண்ணேன், ஏசப்பா இந்த ஒரு டைம் என்னை காப்பாற்றி விடுங்க எப்படியாவது அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணேன். என்னன்னு தெரில, எனக்கு படிக்க வரும்போது எனக்கு ஒன்றுமே தெரில, ஆனால் அந்த ஒரு பாராவும் நான் வாசித்து முடிச்சிட்டேன், அழகாக வாசித்தேன், கர்த்தர் என்னை காப்பாற்றினாரு அப்படின்னு சொன்னேன். உடனே நான் சொன்னேன், ஆண்டவர் இது ஒரு டைம் காப்பாற்றி எச்சரிப்பு கொடுக்குறாரு, கர்த்தர் ஒரு டைம் தான் சில டைம் காப்பாற்றுவார், இனி படிக்க வேண்டியது ஓன் வேலை, ஒரு டைம் காப்பாற்றினாருன்னு சொல்லிட்டு சும்மா இருந்துடாத, அடுத்த டைம் அப்புறம் வந்து வேணும்னு கைவிட்டுருவாரு, ரெடியாக இருந்துக்கோ, படிக்க ஆரம்பிச்சிரு, பைபிள் நிறைய படி, தமிழ் பைபிளை நீ படிச்சிட்டேன்னா எல்லா ப்ரொனன்சியேஷனும் உனக்கு வந்துடும் அப்படின்னு சொன்னேன். அப்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமானது என்ன அப்படின்னா, ஒரு சின்ன பிள்ளை அந்த நேரத்தில் ஜெபிக்கிற ஜபத்தை கர்த்தர் கேட்டாருன்னு ஒரு சாட்சி சொல்கிறாங்கல்ல. அப்போ நான் சொல்கிறேன், கேளுங்கள் கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி இதை பெற்றுக்கொள்வீர்கள். சொல்யூஷன் எங்க எங்க? நான் நம்புறேன், நீங்க என்ன கேட்டாலும் கண்டிப்பாக அதை கர்த்தர் செய்வார். நீங்க கெட்டது ஒன்றும் கேட்க போறதில்லை, கெட்டது ஒன்றும் கேட்க போறதில்லை, நல்லது தானே கேட்க போறீங்க. ஏன் நீங்க கேட்கறதுல தீவிரமா, ஆண்டவரே நான் கேட்பேன், உங்கள்கிட்ட தான் கேட்பேன், நீங்க தான் எனக்கு அப்பா, நீங்க முகம் சுளிக்காத தகப்பனார், அப்பா கூட லேட்டாக அப்பா கூட இல்லைன்னு வார், ஆனால் கர்த்தர் ஒரு நாளும் இல்லைன்னு சொல்லவே மாட்டார். எத்தனை பேர் ஆமோதிக்க போகிறீங்க? நாளையிலிருந்து ஒவ்வொரு அம்மாங்களும் சமைக்க போகும்போது ஃபஸ்ட்டு எப்படி தான் சமைக்கணும் கேட்கல, ஜபத்தோட இல்லை அவசரமாக போய் சமைச்சிடக்கூடாது. அதுவும் இப்போ ஸ்கூல் ஆரம்பிச்சிருச்சா, யுத்தகலம் ஆரம்பிச்சிருச்சு வீட்டில், அங்கே இங்கே ஃபைட்டு நடந்துகிட்டே இருக்குது, கணவனார் மேலே எரிஞ்சிரிஞ்சு விழுது, மாடு மாதிரி படுத்து கிடக்குறீங்க, இருக்கா நான் ஒருத்தி இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கேன், இல்லை வந்து ஒரு ஹெல்ப் பண்ணலாம், இல்லை மோட்டரை போடலாம், இல்லை தண்ணியை ஊற்றலாம், இல்லை பிள்ளைகளை குளிக்க வைக்கலாம், இல்லை அந்த சோப்பாவது எடுத்து கொடுக்கலாம், இல்லை அந்த ப்ரஷ்ல எடுத்து கொஞ்சம் பேஸ்ட்டை வச்சு கொடுக்க வேண்டியது தானே, படுத்து தூங்கிட்டு இருக்கிறீங்க, நான் ஒருத்தி என்ன பண்ணுவேன், நான் ஒருத்தியா என்ன செய்ய முடியும் பா? ஆ ஒரே புலம்பல் புலம்பல் புலம்பல், நிறைய வீட்டில் காலையில் புலம்பல் சத்தம் 8:30-8:30 வரைக்கும், அப்புறம் கொஞ்ச நேரம் தாண்டி ஒரு பெரிய மழை பெஞ்சு ஓஞ்சது மாதிரி ஒரு பெரிய அமைதி, அம்மா அந்த அமைதியின் மத்தியில் கணவனார் வந்து இப்போ ஒரு டம்ளர் காப்பி கொடுமா, ஓ உங்களுக்கு காப்பியே கொடுக்கலையா, நான் கொடுத்த கொடுத்த காலையில் நிறைய கொடுத்த, அதெல்லாம் வாங்கித்தானே உட்காடுறேன் இப்போ கொடுத்துரு அப்படின்னு. அப்போ நிறைய வீடுகளில் வெறும் காலையில் எந்திரிக்கும் போது ஒரே புயலாக தான் இருக்குது, ஒரே பிரச்சனையாக தான் இருக்குது. அந்த மாதிரிலாம் இல்லாமல்
காலையில் எந்திரிச்சவன அப்படியே ஜெபம் பண்ணிட்டு உங்கள் தூதர்களை அனுப்பி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கப்பா. என் கணவனார் தூங்கிட்டு இருக்காரு, அவரை எழுப்ப முடியாது, அவரை எழுப்புனா சண்டைக்கு வருவார். சரி பரவாயில்ல, நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு ஜெபம் பண்ணுங்க. நான் நம்புகிறேன் உங்களுக்கு தூதர்கள் பணிவிடை செய்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். உங்களுக்கு டென்ஷனே இல்லாமல் அது ரொம்ப சுலபமாக அந்த காரியத்தை கர்த்தர் முடிக்க பண்ணுவார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க, மக்கார் பண்ணுற கேஸ் மக்கார் பண்ணாது. ஸ்டவ் சிலங்க பேர் ஸ்டவ்வெல்லாம் மக்கார் பண்ண போறீங்க, கரெக்டாக அந்த நேரத்தில் அப்படியே அது பாட்டுக்கு ஸ்லோவாக காலையில் பிரியமானவனே அப்படின்னே எரியும் பாருங்க, ஸ்பீடாக எரியடா பிரியமானவனே அப்படின்றது மாதிரி நமக்கு தோணும். ஆனால் நம்ம வேகத்துக்கு அது என்ன பண்ணாது, ஈடு கொடுக்காது. அது அப்படியே அப்போ தான் வந்து துக்கத்தின் ரேவான பாத்திரம். அப்போ நிறைய பேருக்கு அந்த ஸ்டவ்வை பார்த்தாலே கோவம் வரும், கொஞ்சம் எரியாதா, நீயும் இந்த நேரத்தில் காலை வர்றியப்பா அப்படின்னு. ஸ்டவ்வுக்கு ஒரு சாபம், அந்த ஸ்டவ்வை வாங்கி கொடுத்தவருக்கு ஒரு சாபம். போன வாரத்தில் ரோட்டு பக்கத்தில் ஒருத்தர் வந்து சரி பண்ணார்ல, என்னத்தை சரி பண்ணானா, படுபாவி வந்து காசை மட்டும் வாங்கிட்டு போட்டான், அதெல்லாம் நல்லா இருப்பானானா, அவனுக்கு ஒரு சாபம். அப்படிலாம்ன்றதை பார்த்துட்டு நான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும். கைகளை உயர்த்தி ஒரு ஹாலேலூயா. காலையில் கணவன்மாரெல்லாம் வண்டி அப்படியே ஸ்டார்ட் பண்ணும்போதே, வண்டி மேலே கை வைக்கும் போதே, ஆண்டவரே இந்த நாளை தந்ததற்காக ஸ்தோத்திரம், என் பிரயாணத்தை ஆரம்பிக்கிற ஆண்டவரே, என் கூட நீங்கள் இருங்க ஆண்டவரே, நீ போகிற இடத்துலெல்லாம் உன்னை நான் காத்து உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லைன்னு சொன்னீங்கல்ல, எனக்கு இன்னைக்கு புதிய புதிய ஆர்டர்ஸ் வேணும், எனக்கு புதிய வருமானம் வேணும், புதிய மக்கள் பழக்கம் எனக்கு வேணும் அப்படின்னு ஆரம்பிங்க. நான் நம்புறேன் உங்கள் துவக்கத்தில் கர்த்தருடைய கரம் கூடவே இருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கரங்களை தட்டி உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் கண்டிப்பாக வெட்கப்பட்டு போவதில்லை. அவர் உடைந்த பாத்திரம் என்று அவர் எவரையுமே தள்ள மாட்டாராமா. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. பாடுவோம். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது முன்னாமம் ஏழைகளின் நீரோரில் நம்பிக்கையிலே, ஏழைகளின் நீர் எளியோரில் நம்பிக்கை. திக்கற்றோ திக்கற்றோ வேறு யாரிலே ஊதவேடும் தகப்பன் நீரே, திக்கற்றோ கரங்களும் மேல தட்டி ஏசு மகாராஜா. காடந்ததை நினைத்து கலங்காரே, நடந்ததை மறந்து வேடே, நடந்ததை நினைத்து கலங்காரே, நடந்ததை மறந்து வேடே. கர்த்தர் புதிய செய்திடுவார் இன்றே நீ காட்டுவார், கர்த்தர் புதிய செய்திடுவார் இன்றே நீ காட்டுவார். ஒரு நாடு
அவர் ஒரு நாள் விட மாட்டார், தாங்கிடும் பலன் தருவார், தப்பிச்செல்ல வழி செய்வார், தாங்கிடும் பலன் தருவார், தப்பிச்செல்ல வழி செய்வார், நான் தப்பிச்செல்ல வழி செய்வார், நீங்கள் தப்பிச்செல்ல வழி செய். கர்த்தர் வாக்குரைக்கிறார், கலங்கிடவே வேண்டாம், என் இயேசு பாடுங்க, ஜெபத்தோட பாடுங்க, கேளுங்க, தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார், தட்டி கத்தருக்கு ஒரு மகிமை செலுத்துங்க, பகலம் கரங்களை தட்டி கத்தருக்கு நன்றி. ஓ ஹல்லேலூயா, திராணிக்கு மேலாக அவர் சோதிக்கப்பட என்னை ஒரு நாள் விட மாட்டார். சத்தமா கையை உயர்த்தி சொல்லுங்க பகலம், திராணி மேலாக ஒரு நாள் விட மாட்டா, இப்ப சொல்லுவோ தாங்கிடோ இயேசுவே, எஸ் இப்போ இப்போ ஆண்டவரே உனக்கு ஒரு எக்ஸிட், கர்த்தரே ஒரு வழி உண்டு பண்ற, இதோ வழி, நீ இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே போகிற வழி இதுதான். ஓ ஹல்லேலூயா, நீ தப்பி செல்ல
தப்பி செல்ல, நான் தப்பி செல்ல. இப்ப சொல்லுவோம், கலங்கிடவே மாட்டேன், கலங்கிடவே மாட்டேன், கலங்கிடவே. முழு பலத்தோடு கலங்கிடவே இல்ல. உங்களை நிலைப்படுத்துகிற கர்த்தர் இருக்கிறார், உங்களை உறுதிப்படுத்துகிற கர்த்தர் இருக்கிறார். என் இயேசு, என் அப்பா, என் ரட்சகர் கைவிட மாட்டார், என் துணையாளர் என்னை கைவிட மாட்டார், என்னை நேசிக்கிறவர் என்னை கைவிட மாட்டார், எனக்காக ஜீவன் கொடுத்தவர் என்னை. நீங்க கைய உயர்த்தி என்னை கைவிட மாட்டார் என்ற அந்த வார்த்தையை மட்டும் சொல்லு. என்னை அழைத்த தேவன், இதுவரையிலும் என்னை சத்துருக்களுடைய இஷ்டத்திற்கு ஒப்பு கொடுக்காத தேவன், இதுவரையிலும் என் பிள்ளைகளை பாதுகாத்த தேவன், இதுவரையிலும் அவருடைய அம்பரா துணியிலே வைத்து என்னை மூடிக்கொண்ட தேவன், இதுவரையிலும் என்னை தைரியப்படுத்தின தேவன், இதுவரையிலும் என்னை வெற்றி சிறக்க பண்ணின தேவன். சத்தமா அந்த வார்த்தையை அறிக்கை செய்ய செய்ய நிறைய பேரை கர்த்தர் கை தூக்கி எடுப்பார். கைய உயர்த்தி சத்தமா என்னை கைவிடவே மாட்டான். இதுவரையிலும் என் தொழில எனக்கு இருந்து சொல்லி கொடுத்த கர்த்தர், எத்தனையோ பேர் பொறாமை படும் போதும் அதை நன்மையாய் மாற்ற பண்ணின தேவன், நானே தவறு செய்து உடைந்து போகும் போது என்னை கைவிடாத கர்த்தர். சொல்லுங்க, கை வலிச்சா கூட பரவாயில்ல, வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க அப்படியே கைய மேல உயர்த்தி குடும்பத்தில் இருந்து என்ன வேறு பிரிச்ச கர்த்தர், என்ன அழைத்த தேவன், என்ன ஜெபிக்க பண்ணின தேவன், என்னுடைய கண்ணீரை என் கண்ணுல வடிய வச்ச கர்த்தர், என்ன கைவிட மாட்டா, என்ன கைவிட மாட்டார், என்னை மகிமையாய் நடத்த வல்லவர். மகிமையா, மகிமையா, மகிமா. இப்ப இப்ப இந்த ஆராதனை நேரத்துல நீங்க ஜெபிக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே பரலோகம் வரைக்கும் போய் எட்டுது, பரலோகத்தினுடைய தேவனிடத்துல போய் தேவ சமூகத்தில் அப்படியே எழும்பி நின்று கொண்டு என் இயேசு கைகளை உயர்த்தி ஹலலூயா. ஒரு நிமிஷம் என்ன கவனிங்க, ஆண்டவருடைய பிள்ளைகளே எல்லாரும் என்ன கவனிங்க, ஸ்பெஷலா வாலிப தம்பிகளும் தங்கச்சிகளும் என்ன கவனமாய் கவனிங்க. இன்றைக்கு எழுத படிக்க தெரிந்த ஒவ்வொரு வாலிப தம்பியும் தங்கச்சியும் உனக்கு ரொம்ப அன்பாய் நான் ஒரு 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 கட்டளை கொடுக்குறேன். தயவு செய்து ஒரு நல்ல லாங் சைஸ் நோட்டு ரூல் போட்ட அந்த நோட்டில் நல்ல இங்க் பென்னில் ரொம்ப அழகாக குறைஞ்சது ஒரு 500 ஜபக்குறிப்பு, அது யாருக்காகவும் இருக்கக்கூடாது, தேசத்துக்காகவோ அது எதுவுமே இருக்கக்கூடாது, முழுக்க முழுக்க உனக்காக மட்டும்தான் இருக்கும். நீ என்ன ஆண்டவரிடத்தில் எதிர்பார்க்குற, நீங்கள் என்னவா ஆண்டவரிடத்தில் மாற போகிறீங்க, நீங்க என்ன எல்லாத்தையுமே ஒரு 500 ஜப குறிப்பு உங்களுக்கு வந்து இந்த மந்த் முழுக்க உங்களுக்கு டைம் கொடுக்குறேன். அடுத்த மாதம் 1ஆம் தேதி காலையில் 5 மணி ஜபத்துக்கு உங்களுடைய அந்த அந்த நோட்டை வந்து கொண்டு வாங்க. இந்த பலிபீடத்தில் நான் வைக்கிறேன், உங்களுக்காக நானும் ஜபம் பண்ணுறேன். நான் திரும்ப அந்த நோட்டை உங்கள் கையில் கொடுத்துருவேன், ஜபிக்கிறதற்காக நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். நீங்கள் வந்து அதில் எழுதுங்க, அதில் எழுதி வைத்து ஜெபிங்க. நிச்சயமாக நான் சொல்கிறேன், நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்குற கர்த்தர், கண்டிப்பாக நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் கர்த்தர் செய்கிறவர், அவரால் முடியாது எதுவும் இல்லை. இன்னைக்கு சில சாட்சிகளை வந்து உண்மையிலே சொல்கிறேன்,
உங்கள்கிட்ட ஓப்பனா நான் சொல்லக்கூட முடியாது. ஆண்டவருடைய பிள்ளைய நான் வந்து அந்த சாட்சியை சொல்லக்கூட முடியாது. சொன்னா வந்து பொறாமப்படுற மாதிரி இருக்கும், இல்லைன்னா சொன்னா இதெல்லாம் புல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். அப்படியெல்லாம் என் வாழ்க்கையில ஒரு காலத்துல வந்து சும்மா நடக்காது, ஆனா ஊழியக்காரன் சொன்ன உடனே இது நடந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு ஜெபம் பண்ணோம். இன்னைக்கு அதெல்லாம் கண்ணுல பார்க்கும்போது அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. ஆண்டவருடைய பிள்ளைகள் அவ்வளவு ஆச்சரியமா இருக்குது. சோ என்னால சில விஷயத்தெல்லாம் ஐயோ ஆண்டவரை நினைக்க நினைக்க அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அதனால உங்க ஜெபத்தை கேட்க போறேன். எஸ்பெஷலி பெரியவங்க நீங்க எழுதி பெரியவங்களும் எழுதிட்டு வாங்க, ஆனா யார் எழுதிட்டு வரீங்களோ இல்லையோ இந்த ஜெப குறிப்பை ஒரு 500 ஒரு லைன்ல எழுதினா போதும். நீ பாராபாராவா எழுத வேணாம், ஒரு லைன் இந்த மாதிரி நான் இப்படி ஒன்று ஆசைப்படுறேன். நான் வந்து சின்ன வயதுலேயே ஆசைப்பட்டது என்ன அப்படின்னா, இந்த இந்த தமிழ்நாட்டிலேயே இருக்கிற பரிசுத்தவான்களோட அவங்களுடைய அவங்க வந்து என் தலை மேலே கையை வச்சு எனக்காக ஜெபம் பண்ணணும் அப்படின்னு ஜெபம் பண்ணி எழுதியிருக்கேன். பெரிய பெரிய பரிசுத்தவான்கள் வந்து என் தலை மேலே என்னை கை வச்சு ஆசீர்வதிக்கணும். அது எப்படி நடக்கும், மனசார ஆசீர்வதிக்கணும், அப்படியே அன்பின் மிகுதியில் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு எல்லாம் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே நடக்குது. அவ்வளோ ஆச்சரியமா இருக்குது. ஒரு ஊழியர் ரொம்ப முடியாம இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பேசக்கூட முடியல, அவங்க வாயை திறந்து பேசுறதுக்கு தடுமாறுறாங்க, அவ்வளோ அவங்களுக்கு பலவீனம். ஆனா அவங்க என்னமோ தெரியல, அவங்க என் தலை மேல கையை வச்சு 20 minutes ஜெபம் பண்ணாங்க. 20 நிமிஷம் ஜெபம் பண்ணாங்க. எனக்கு ஆச்சரியம் வச்ச என்ன என்ன ஆண்டவரே பாருங்க, ஒரு நாள் ஜெபிக்கிறது. அதனால உங்க ஜெபத்தெல்லாம் கேட்பாரு. அதனால வாலிப தம்பியும் தங்கச்சியும் ஒருவேளை உனக்கு நோட்டு வாங்க கண்டிப்பா ஆண்டவர் ஒன்று அந்த அளவுக்கு வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அது வாங்க முடியாத அளவுக்கு கண்டிப்பா நீங்க இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பென்னு, நல்ல இங்கு பென். ஏன் இங்கு பென் அப்படின்னா அதுதான் அழியாது, ரொம்ப காலத்துக்கு உங்களுக்கு அது இருக்கும். அதுக்கப்புறம் அதை நீங்க காப்பி பண்ணிட்டு வரலாம், அந்த டைப்பிங் பண்ணி கூட நீங்க கொண்டு வரலாம். எனக்குன்னு பர்சனலா ஜெப குறிப்பு வச்சிருக்கிறேன். அதனால நீங்கள் ஒரு 500 முடிஞ்சதை 500 முடியலையா பரவாயில்ல, எத்தனை ஜப குறிப்பு இருக்குது ஆனால் 100 குறையாமல் இருக்கணும், 100 குறையாமல் இருக்கணும். எழுதிட்டு வாங்க, நான் ஃபாஸ்டிங்கோடு வரேன் ஒரு நாளைக்கு. உங்கள்கிட்ட சொல்கிறேன், அந்த ஜப குறிப்பு வச்ச எல்லாரையும் ஒரு நாளைக்கு கூப்பிடுறேன், நீங்கள் வாங்க ஃபாஸ்டிங்கோட ஒரு நாள் உங்களுக்காக இருந்து சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். நிச்சயமாக சொல்கிறேன், அது ஒவ்வொன்றும் ஜப குறிப்பு இல்லை, சாட்சியின் குறிப்பாக கத்தர் மாற்றுவது அது உங்களுக்கு சாட்சியா இருக்கும். அதனால ஆன்லைன்ல கூட இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைங்க கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ அந்த ஜெப குறிப்பை எழுதி இல்லைனா டைப் பண்ணி எங்களை கொரியர் பண்ணி கம்ஃபர்ட் சர்ச்சுக்கு அனுப்பிடுங்க. அன்னைக்கு ஜெபிக்கிற அன்னைக்கு லைவ்ல நாங்கள் லைவ்ல டெலிகாஸ்ட் பண்ணுவோம், நீங்களும் எங்க கூட உட்காந்து அதுக்காக ஜெபிங்க. நீங்க வர முடியாதோ தூரத்தில் இருக்கலாம், ஆனால் எங்க இருந்தாலும் நான் நம்புறேன் ஜெபத்தை கேட்கிற கர்த்தர் அவர் தூரத்திற்கும் சமீபத்திற்கும் கர்த்தர் அவர். Hallelujah! அப்படியே கைகளை மேல உயர்த்தி நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, கைகளை உயர்த்தி சொல்லுங்க நன்றி ஆண்டவரே. எத்தனை மனிதர் பார்த்தேனையா ஒருவரும் உம்மை உங்களை போல நன்றியப்பா நன்றி ஒருவரும் போல நீரன்றி வாழ்வே இல்லை வாழ்வே உணர்ந்தேனையா மறவே நீரன்றி வாழ்வே இல்லை முந்தனின் மாறா அன்பை மறவே கனமும் புகழும் மேன்மையோ
கையை உயர்த்தி ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. என்னுடைய வெறுமையை மாற்றினவர் நீர் தான் ஆண்டவரே. எத்தனை பேரை பார்த்தேன், ஆனா உங்களை போல ஒருத்தரும் பார்க்கவே இல்லைப்பா. நான் அதிகமா காயப்பட்டது மனுஷனால தான்ப்பா அதிகமா காயப்பட்டேன். நான் நேசிச்சவங்களால தான்ப்பா அதிகமா நான் காயப்பட்டேன். ஆனா உங்களால இன்னைக்கு ஒரு நாள் கூட நான் காயப்பட்டதே இல்லையே. நம்புறவங்க கைய மேல, நான் நம்புறானே, உங்களால நான் காயப்படவே இல்லையப்பா. எத்தனை மனுஷங்களை பார்த்தேன், ஆனா உங்களை போல ஒருத்தரையும் நான் பார்க்கல. ஆராதிங்க பார்க்கல. நன்றி ஆண்டவரே, நன்றி. எத்தனை மனிதர் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. எத்தனை மனிதர் ஒருவரும் உம்மை போல இல்லை. நீரின்றி வாழ்வே இல்லை, வாழ்வே இல்லை. உணர்ந்தேனையா உந்தனின் மாறான்மை மறவேனையா. நீரின்றி வாழ்வே இல்லை, உணர்ந்தேனையா மாறான்பை மறவேனையா. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் பெருமையும் ஒருவருக்கே. Hallelujah.
கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடி இரவும் பகலும் நான் அதை பார்த்து கொள்ளுவேன் என்று கர்த்தர் ஆணித்தரமாய் வாக்குறுதி கொடுக்கிறார். இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, நான் காப்பாற்றுவேன். இன்றைக்கு அதே நிலைமையில தானே நீ கடந்து வந்தாய். யார் காப்பாற்றுவார்? என் தொழிலை எப்படி காப்பாற்றுவேன்? என் பிள்ளைகளை எப்படி காப்பாற்றுவேன்? எனக்கு முன்பாக இருக்கிற காரியங்களை எப்படி காப்பாற்றுவேன்? ஆனால் கர்த்தராகிய ஆண்டவர் இன்று வாக்கு கொடுக்கிறார், நானே காப்பாற்றுவேன். உன் தொழிலை கர்த்தர் காப்பாற்றுவார். உங்க பிள்ளைய கர்த்தர் காப்பாற்றுவார். உங்க வாழ்க்கையை கர்த்தர் காப்பாற்றுவார். நல்ல கரங்களை தட்டி அவர் காப்பாற்றுகிறது மட்டுமல்ல, அவரே தண்ணீர் ஊற்றி ஹல்லேலூயா. ஒருவருமே அதை சேதப்படுத்தாதபடி, உன் பிள்ளைய சேதப்படுத்தாதபடி, உங்க பிசினஸை சேதப்படுத்தாதபடி, உங்க குடும்பத்தை சேதப்படுத்தாதபடி, சரீரத்தை சேதப்படுத்தாதபடி, கரங்களை தட்ட தட்ட அது நடக்குது. விசுவாசிக்கிறவர்களுக்கு அப்படியே நடக்கிறது. ஆமாண்டவருடைய பிள்ளையே, கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, கர்த்தராய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு நான் தண்ணி பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடி இரவும் பகலும் அதை நான் காத்து கொள்ளுவேன். என் பிள்ளைக்கு நான் பாதுகாப்பு கொடுக்க முடியல பாஸ்டர், என் தொழிலுக்கு என்னால பாதுகாத்து கொடுக்க முடியல, எனக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியல. ஆனா எப்படி காப்பாற்றப்படுவோம், வஞ்சிச்சிருவாங்களே, என்னென்னமோ எண்ணங்கள் போயிட்டு இருக்கலாம். ஆனா கர்த்தர் இன்னைக்கு யாரோ ஒருத்தருக்காக கர்த்தர் தெளிவா ஆணித்தரமா பேசுறாரு. இல்ல மகளே, இல்ல மகனே, உன் பலத்தினால அல்ல, உன்னுடைய தாளந்தினால அல்ல, நானே உன் குடும்பத்தை காப்பாற்றுவேன், நானே அதை காப்பாற்றுவேன். நம்புறவங்க ஆமேன்னு சொல்லி, நானே காப்பாற்றுவேன், நான் காப்பாற்றுவேன், நான் அடிக்கடி நீர் பாய்ச்சுவேன். யாராவது சேதப்படுத்த வந்தாங்கன்னா சேதப்படுத்தாதபடி. ஹல்லேலூயா. கைகளை தட்ட 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 ஹல்லேலூயா. ஓசனா ஹல்லேலூயா. இயேசுவே ஹல்லேலூயா. ஓசனா ஹல்லே. எங்களை முழுவதுமாய் ஆளுகை செய்து நடத்த, எங்களோடு நீர் பேசும். இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.